சிவகாசி அருகே பட்டாசாலை விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரணத் தொகை அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசி அருகே பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஆரம்பத்தில் 5 பேர் உயிரிழந்ததாக நமக்கு செய்தி கிடைத்தது. படிப்படியாக பலியானோரின் எண்ணிக்கை உயர்ந்து 11 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் குறிப்பாக சமீப நாள்களில் அடுத்தடுத்து பட்டாசு விபத்துகள் நடைபெற்று வருகின்றன. உரிய ஆய்வு மேற்கொள்ளாததே இந்த விபத்துக்கு காரணம் என்று பல்வேறு தரப்பிலும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் உயிரிழப்பவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. தற்பொழுது 3 லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நிவாரணம் ஒருபோதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வாக இருக்க முடியாது என்கிற கருத்தும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரம் என்ன? விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஆழ்ந்த ஆறுதல் மற்றும் நிதி உதவி தற்போது அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இன்றைக்கு தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தியை கேட்டு வேதனை அடைந்திருப்பதாக சொல்லியிருக்கார். இந்த விபத்தில் படுகாயமடைந்து திருவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 2 நபர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் அவர்களது உறவினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளது. அவர்களது குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சருடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. ரமேஷ், சிவகாசி அருகே பட்டாசாலை விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலமைச்சர் 3 லட்சம் ரூபாய், தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். இருவேறு இடங்களில் நடந்த விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.